ஹாய், இது சேனல் எஸ்கிஜன். நான் தர்கா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீஸி கார்லிக் டோஸ்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஈவினிங் பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பூண்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து 100 கிராம் பூண்டு தோல் உரிச்சதுக்கப்புறமா எடை போட்டது, இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு பேனில் எந்த விதமான எண்ணெயும் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சில பேர் வந்து அவன்லேயும் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா வந்து நேராக நெருப்புலையும் பண்ணி எடுக்கலாம். நம்ம வந்து இந்த கேஸ் அடுப்போட நெருப்பில் வந்து அந்தளவுக்கு நமக்கு சேஃப்டி கிடையாது உடம்புக்கு. அதனால் நான் வந்து ஒரு பேனில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அதாவது சுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸிங் வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் வெண்ணெய், 150 கிராம் உப்பு போடாத வெண்ணெய். அதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா அமுங்குற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கலக்கும் போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா பீஸா சீசனிங், இல்லைனா என்ன இருக்கோ வீட்டில் இருக்கிறது அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கொத்தமல்லி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அது வந்து 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து கடையிலையும் கிடைக்கும், இது கடையில் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் உள்ள காஞ்ச மிளகாவே நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்றத அதிகம் நினைக்காதீங்க, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சீஸ்லேயும் உப்பு இருக்குது, பிரெட்லேயும் உப்பு இருக்குது. அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துடலாம். சில பேருக்கு நான் போட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படி தோணிது அப்படின்னா கவலையே படாதீங்க, கண்டிப்பாக கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெண்ணெய் நிறையா போட்டிருக்கோம், சீஸும் போட போகிறோம், பிரெட்டும் ஸ்வீட்டு, அதனால நம்மளுக்கு வந்து கடைசியாக வந்து காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெண்ணெய் இந்த மாதிரி தடவை விட்டுட்டு பிரெட்டை போட்டுருங்க. பிரெட்டை போட்டுட்டு கரெக்டாக ஒரு 30-40 செகண்ட்ஸ் வரைக்கும் வைங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தீயாமல் வரும். வச்சதுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்து. இப்போ இந்த கலவை வந்து பெரிய பிரெட் பேக்கெட் இருக்குல்ல அதில் வந்து 10-12 பீசஸ் வரைக்கும் வரும், தாராளமாக கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஈவினிங் வந்து தனியாக இவ்வளோ வேலை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, மதியானம் சமைக்கும் போதே ஒரு பக்கம் வந்து இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடுங்க. ஈவினிங் ஒரு டீ போடுற நேரத்தை தூக்கி வெளில வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மாதிரி டோஸ்ட் பண்ணிடலாம். டோஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ அதை அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு அதை வந்து ஒரு மூடியால் போட்டு மூடிடுங்க. கரெக்டாக 2-3 நிமிஷம் தான், அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்மளோட சூப்பரான டோஸ்ட் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸி, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதான், சுட சுட சூப்பராக சாப்பிட்லாம். குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதில். அதாவது ரொம்ப காரமும் இருக்காது, ரொம்ப உப்பு இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெண்ணெய் மிக்சிங் வந்து காலையிலே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் 3-4 நிமிஷம் கூட ஆகாது ஒரு டோஸ்ட் ஆகிறதுக்கு. ஆளுக்கு ஒரு டோஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெண்ணெய் தடவணும். இனிமேல் இது வெளியில் தான் போய் வாங்கி சாப்பிட்ற எந்த ஒரு அவசியம் இல்லை, நீங்களே பண்ணி அசத்துங்க. அவ்வளோதான், டிஷ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை எஸ்கிஜன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.